கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து வேக்சிங்கை பற்றி பார்ப்போம். வேக்சிங் அப்படின்னா என்ன, அது வந்து வேக்சிங்கில் என்னென்ன பண்ணுவாங்க, யார் பண்ணிக்கலாம், அதை எப்படி ப்ராப்பராக பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். வேக்சிங் அப்படின்றது வந்து நம்ம ஹேர் ரிமூவல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுறது. அது எப்படின்னா வேக்ஸ் இருக்கும், ஹாட் வேக்ஸ் இருக்குது, கோல்டு வேக்ஸ் இருக்குது. வேக்ஸ்லேயே வந்து இப்போ நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. அது வந்து ஹாட் வேக்ஸ் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது வந்து ஹாட் வேக்ஸ் தான். ஹாட் வேக்ஸ் வந்து நல்லா வேக்ஸை ஹீட் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலான்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்பேச்சுலா வச்சு கையில் அந்த வேக்ஸை வந்து மைல்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸை வச்சு உங்களோட ஹேரை வந்து ரிமூவ் பண்ணி எடுப்பாங்க. இது வந்து நிறைய பேர் ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு அது பிடிச்சிருச்சு அப்படின்னா வேக்ஸ் பண்ணி முடிச்ச உடனே நம்ம கையெல்லாம் தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அது பிடிச்சி போய் என்ன பண்ணுவாங்க, ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சில பேருக்கு அது வந்து செட் ஆகிடும். நிறைய பேருக்கு வந்து பண்ண உடனே அலர்ஜி வரும், ஸ்கின்ல டாட்ஸ் வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து தயவு செஞ்சு வேக்ஸ் வந்து தவிர்த்துடுங்க. உங்கள் ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஹேரை ரெகுலராக பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும்போது அந்த மார்க்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிக்கும். அது வந்து வெளியில் ரொம்ப அசிங்கமாகவும் அதிகமாகவும் தெரிய ஆரம்பிக்கும். அந்த ஒன்ஸ் வந்து அந்த வேக்ஸோட மார்க் வந்துடுச்சு அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரத்தில் போகாது. நான் சொல்கிறது வந்து ஸ்கின் பீலாகி வந்து மார்க் மாதிரி இருக்கும் உங்களோட ஸ்கின்ல. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒன்ஸ் பீல் ஆச்சு, ஒரு டைம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். பண்ணாமல் நீங்கள் நார்மலாக ஒரு சில பேர் க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, க்ரீம்ஸ், அதுக்கப்புறம் ரேசர், அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஸ்கின்ல ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நாள் பட என்ன ஆகும், உங்கள் ஸ்கின் வந்து நம்மளோட ஸ்கின்னெல்லாம் ப்ரீத் பண்ணும். அந்த ப்ரீத்னஸ் வந்து குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னாக்கா இன்க்ரோத் வர ஆரம்பிக்கும் உங்களோட ஹேரில். ஹேர் வந்து வெளியில் வந்து வளராமல் உங்களோட ஸ்கின்னுக்குள்ளேயே வந்து ஹேரை சுற்றி சுற்றி வளர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும், அந்த ஹேர் வெளியில் வராது. அதுதான் வந்து இன்க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. பார்லர்ஸில் வந்து நீங்கள் ரெகுலராக வேக்ஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, இனிமேல் தயவு செஞ்சு அந்த மாதிரியான தவறுகளை பண்ணாதீங்க. அதேமாரி ரொம்ப அளவுக்கு அதிகமாக முடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றவங்க வந்து மேக்ஸிமம் தவிர்த்துருங்க, வேக்சிங் பண்ணுறதை தவிர்த்துருங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்து எடுத்துட்டீங்க, பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் அடிக்ட் ஆகிடுவோம். ரெகுலராக போய் அதை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கின்னுக்கு சூட் ஆச்சு, உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு ஸ்கின்ல எந்த ப்ராப்ளமும் வரல அப்படின்னாக்கா உங்களால் அந்த பெயினை வந்து தாங்கிக்க முடியுது, அது வந்து ஒரு பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. வேக்ஸ் பண்ணதுக்கப்புறமாவும் வந்து உங்களோட கைகளை வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு நல்ல மாய்ஸ்சராக வச்சுக்கோங்க, ட்ரையாக வச்சுக்காதீங்க. ட்ரையாக வச்சுக்கிட்டிங்கனாலும் வந்து இன்க்ரோத் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உள்ளுக்குள்ளே முடிகள் அதிகமாக வளரும்போது என்ன ஆகிடும், அதுவே வந்து கிட்டத்தட்ட பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா வெரிகோஸ் மாதிரி ஆகிடும். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட நாள் இல்லை குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது வெரிகோஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ரெகுலராக வந்து இந்த மாதிரி ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரெகுலராக வேக்சிங் பண்ணாமல் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப சின்ன பசங்களும் வந்து வேக்சிங் பண்ணிக்காதீங்க. குறிப்பிட்டது ஒரு 18க்கு அப்புறம் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க.